ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ் மாமி ஐடியாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரோட விஷேஷம் வந்து நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் எனக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நானும் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான ஃபேஸ் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நார்மல் ஃபேஸ் பேக் மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் இதுவரை வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு சூப்பரான ரிசல்ட், அதுவும் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஜூஸை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற குவான்டிட்டிக்கு எவ்வளோ ஜூஸ் தேவை அப்படின்னா, ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜூஸ் தேவை. இங்கே பார்க்கும்போது தெரியும், நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜூஸ் வந்து இங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜூஸை வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம், ஆஃப்லே தான் வச்சுட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் செய்யணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ 4 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் எடுத்ததுக்கப்புறமா, இதில் ஒரு எலுமிச்சம் பழத்தோட ஜூஸை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி அதோட சீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சீட் வந்து நமக்கு தேவையில்லை. இன்கேஸ் சீட் வந்து விழுந்தால் கூட அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, ஹனி எடுத்திருக்கோம். ஹனி வந்து ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஹனியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்மளை எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜூஸையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து அது அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கனால அது போயிட்டு அடியில் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இடையிடையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுட்டே இருங்க. ஓரங்களில் ஒரு சில டைமில் இந்த மாதிரி படிய ஆரம்பிக்கும். அதேமே ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது ஸ்பூனில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி கையில் எடுத்து உங்கள் கையில் வந்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது நல்லா ஆறி வரும்போது நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு வந்து ஃபேஸில் அப்புறம் கையிலெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஸோ ஆறும்போது கரெக்டான திக்னஸ் வந்து வந்துடும். இப்போ இன்னொரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ ஆறினதுக்கப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வரணும். அண்ட் வந்து நீங்கள் அதை கீழே விடும்போது உடனேவே அது தண்ணி மாதிரி விழாமல் இந்த மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி தான் வந்து இந்த மாதிரி விழணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கையில் அப்புறம் ஃபேஸில் எல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்கே டெமோக்காக என்னோடய கையில் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டு நல்ல ஒரு திக்கான கோட்டிங்காக இந்த மாதிரி உங்கள் கையில் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான கோட்டிங்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பூன்லேயே வந்து வச்சு அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பிங்கோ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், நம்ம இதில் வந்து சுகர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வேக்ஸ் மாதிரி ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. வேக்ஸ் அளவுக்கு ரொம்ப பெரிய முடியெல்லாம் இழுத்துட்டெல்லாம் வராது. ஆனால் இதை அப்ளை பண்ணுறது மூலமாக சின்ன சின்ன பூனை முடின்னுலாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி முடியெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரிமூவ் ஆகி வரும். ஸோ மற்றபடி வந்து வேக்ஸ் அளவுக்கு எஃபெக்டிவெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு இன்னொரு 10 இல்லாட்டி 15 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து காய விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பார்க்குறேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கைகளால் ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க.
ஸோ அப்போ அப்போ தான் அந்த முடி சின்ன சின்ன பூனை முடிகள் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி உங்களோட ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு 5 minutes இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 minutes மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கைகளை வந்து லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அது இலகி வந்துடும். அண்ட் ஸ்கின்னுமே வந்து ரொம்ப பிரைட்டன் ஆகும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பர்வான பேக் வந்து ரொம்ப சூப்பராக போட்டு சூப்பராக வந்து பிரைட்டனான ஸ்கின் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக தண்ணி போட்டு ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்து பிரைட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.